நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகர் தான் துல்கர் சல்மான். இவருடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படமானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தை அறிமுக இயக்குநரான தேசிங் பெரியசாமி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஹீரோவாக துல்கர் சல்மான் நடித்தும் உள்ளார். அவருக்கு ஜோடியாக ரித்துவர்மா நடித்துள்ளார். இவர்களுடன் படத்தில் இயக்குநரான கௌதம் மேனன், விஜயநரக்ஷன், நிரஞ்சனி அகத்தியன் உள்ளிட்ட பல நடிக நடிகைகள் நடித்துள்ளனர். வியாகாம் 18 ஸ்டுடியோஸ் மற்றும் ஆண்டோ ஜோசப் ஃபிலிம் கம்பெனி ஆகிய நிறுவனங்கள் இணைந்துதான் இந்த படத்தை தயாரித்தது. மேலும் இந்த படத்தில் கதாநாயகியின் தோழியாகும் ரக்ஷனுக்கு ஜோடியாகும் நடிகையான நிரஞ்சனி நடித்திருப்பார். இவர் இயக்குநரான அகத்தியனின் மகளும் ஆவார். பொதுவாகவே சினிமா உலகில் வாரிசுகளை படங்களில் அறிமுகப்படுத்துவது வழக்கமான ஒன்றுதான். சினிமா பிரபலங்கள் தங்களுடைய வாரிசுகளை படங்களில் நடிக நடிகைகள் இயக்குநர் என அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். தற்போது இருக்கும் பல முன்னணி நடிகர்கள் எல்லாமே அந்த வகையில் வந்தவர்கள்தான். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பிரபலமான இயக்குநரான அகத்தியனின் மகள்தான் நிரஞ்சனி. தற்போது இவர் நடிகையாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியும் இருக்கிறார். அகத்தியன் அவர்கள் திரைப்பட இயக்குநர் மட்டுமல்லாமல் நடிகரும் ஆவார். தமிழ் மொழி மட்டும் இல்லாமல் ஹிந்தி மொழி திரைப்படங்களையும் இவர் இயக்கியும் உள்ளார். இவரது ஒரு மகள் பிக்பாஸ் புகழான விஜயலட்சுமி, இன்னொரு மகளான கனியை குக் வித் கோமல் என்ற நிகழ்ச்சியிலும் நீங்கள் பார்த்திருக்கலாம். மேலும் நிரஞ்சனா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படித்துவிட்டு காஸ்டியூம் டிசைனரும் ஆவார். இவர் பல படங்களில் பணிபுரிந்தும் இருக்கிறார். இப்படி ஒரு நிலையில்தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குநரையே நடிகரான நிரஞ்சனா திருமணம் செய்ய இருக்கிறாராம். படத்தின் போதே இவர்கள் இருவருக்கும் காதல் ஏற்பட்டதாக கோலிவுட் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து இவர்கள் திருமணம் விரைவில் நடைபெற உள்ளதாக இயக்குநரான அகத்தியனின் மூத்த மருமகனான திரு தனது சமூக வலைதளம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தேசிங் பெரியசாமி, நிரஞ்சனி ஜோடிக்கு திரையுலகினர் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தும் வருகிறார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.